கே நாவல்ஸ் சேனலுக்கு நேர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அத்தியாயம் 14. அதி மாலை வேலைக்கு கிளம்ப யாழியின் முகம் சுருங்கியிருந்தது. மூஞ்சியை பாரு, அத்தை மாமா கூட ஒரு நாள் இருந்துட்டு வான்னு தானே சொன்னேன், அதுக்கே இவ்வளோ சோகம்? அதி கேட்க, அப்போது நாளைக்கு வேலை முடிஞ்சால் இங்கே தான் வரணும். யாழி கேட்க, எப்போ வேலை முடியும்னு தெரியல, முடிஞ்சதும் வரேன். இப்போ கொஞ்சம் சிரி பார்ப்போம், ஹனிமூன் முடிஞ்சு வேலைக்கு போக போகிறேன், ஏன் மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டாமா? அதி கேட்க, என்னால் சிரிக்க முடியல. முகத்தை தூக்கி வைத்து கொண்டு சொல்ல, சிரிச்சா நாளைக்கு வரேன், இல்லை நீயே வீட்டுக்கு வந்துடு. அதியும் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு சொல்ல, என்னை ப்ரெஷர் பண்ணாதீங்க, உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் எனக்கு சிரிப்பு வராது. மிரட்டெல்லாம் இல்லடி புஷ்டி, நீ சிரிச்சா எனக்கு நிம்மதியாக இருக்கும், கொஞ்சம் சிரியேன் ப்ளீஸ். அதி இறங்கி வர யாழி அவனை சட்டென அணைத்து கொண்டாள். அவனும் அவளின் அதே தவிப்பில்தானே இருக்கிறான். பிரிவின் வழியை அவனுக்கும் கொடுத்து விட்டாள். கடந்த நாளில் எத்தனை விதமான உணர்வுகள், அத்தனையும் அவளை அவனுக்கு காட்டியிருக்கிறதே. அவளின் உணர்வுகள் மென்மை என்றுதான் இவன் உணர்வை மறைக்க அவளை மம்பிழுத்தான். ஆனால் அவளோ அணைப்பில் உணர்வை கொட்டிவிட்டாள். அமைதியாய் அணைப்பில் சில நிமிடம் கரைந்திருக்க அவனை விட்டு விலகி நின்றாள். அவள் கன்னத்தில் அழுந்த முத்தம் வைத்துவிட்டு கிளம்பினான். அறை விட்டு வெளியே வந்த யாழி முகம் பார்த்து பிரபா முகத்தில் சிரிப்பு. இந்த பொண்ணுங்களை நம்பவே கூடாது, அப்பா வீட்டில் ஒரு நாள் சேர்ந்து இருக்க போகிற சந்தோஷமே இல்லைப்பார் இந்த பொண்ணு முகத்தில். சுசி கூற, மாப்பிள்ள அவ்வளோ நல்லா உங்கள் பொண்ணை பார்த்துக்கிறார், அதுதான் உங்கள் பொண்ணு முகத்தில் ஏக்கம். அங்கே போனதும் நம்மளை மிஸ் பண்ணுவா, அவ்வளோதான். பிரபா சொல்ல, ரெண்டு பேருக்கும் சுற்றி போடணும் பிரபா. சுசி சொல்ல, நாளைக்கு கூப்பிட்டு போக வரும்போது சுற்றி போடுவோம், ரெண்டு பேரையும் ஒன்றா வச்சு சுற்றி போடுவோம். அதி அனைவரிடமும் விடைபெற்று கிளம்பியிருந்தான். யாழி எப்போது விடியும் என்று காத்திருந்தாள். தூக்கமே வரவில்லை. தூக்கம் இல்லை என்று அவளின் ஆதர்ச எழுத்தாளர்களில் ஒருவரின் பிரபல பெயர் பெற்ற கதையை வாசிக்க ஆரம்பித்திருந்தாள். ஆனால் இம்முறை பென்சிலும் கையுமாக அமர்ந்து வாசிக்க ஆரம்பித்திருந்தாள். 8 மணி நேர கதை, விடியும் வரை படிக்கலாம். படிக்க ஆரம்பித்தாள். முன்பே படித்த கதைதான். முதலில் வயது முரண்பாடு, 2 மொழி, 3 இருவரின் காதல் பற்றிய வர்ணனை. இப்படி படிக்க படிக்க கதையில் முரண்கள் மட்டுமே தெரிந்தது. யாழி முரண்களை குறித்து கொண்டே வர ஒரு கட்டத்தில் அவளுக்கே வியப்பு வந்துவிட்டது. அவள் முன்பு கொண்டாடிய கதை இது. அதை அதியன் சொல்லித்தந்தது போல அவன் கண்ணில் பார்க்க கதையும் அதை எழுதிய ஆசிரியரின் எண்ணமும் அழுக்கு என்றே தோன்றியது. இவரையா இத்தனை நாள் கொண்டாடி கொண்டிருந்தோம்? மீண்டும் மீண்டும் வாசித்து நானே பாராட்டிய நாவல்தானே இது. நாயகனும் நாயகியும் முறையற்ற உறவில் இருக்க அதை கூட சரி என்று எழுதியிருந்தார். இறுதி முடிவு வரை படித்துவிட்டு யாழி புத்தகத்தை பார்க்க 65% மேல் முரண் என்று இவள் அடிக்கோடு போட்டிருந்தாள். ஆக இது ஒரு குப்பை கதை. அதே போலவே எண்ணி அதை தனியே எடுத்து வைத்து கொண்டாள். சுவர்கடிகாரம் 4 என்று மணி காட்ட படுக்கையில் விழுந்திருந்தாள். அதி அவளுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தான். ஆனால் அவள் அதையெல்லாம் பார்க்கவில்லை. காலை 11 மணிக்கு எழுந்து வந்தவள் பசி என்று கூற பிரபா அவளுக்கு பிடிக்கும் என்று மசாலா சப்பாத்தி செய்திருந்தார். சாப்பிட்டு விட்டு வந்து அலைபேசி பார்த்தவள் கண்விரிய பதில் அனுப்பினாள். அதி நடுஇரவில் குறுஞ்செய்தி எல்லாம் இதுவரை அனுப்பியது இல்லை. திருமணம் முன் 9 வரைதான் பேசுவான். அதற்கு மேல் அவளின் சொந்த நேரம் என்று அவளை தொந்தரவு செய்ததில்லை. அதே போல அடுத்த நாள் மதியம் 12:30 தான் அடுத்து பேச அழைத்திருப்பான். அவளுக்கு உணவு இடைவேளை அந்த நேரம். அவளின் வேலை இல்லாத நேரம் இவள் அழைத்தால் தூக்கத்தில் கூட பேசியிருக்கிறான். ஆனால் வேலை செல்லும் நேரத்தில் தொடர்பு கொள்ள முடியாது. இன்று அவனே அனுப்பி குறுஞ்செய்தி சொல்லியிருந்தது அவளின் தவிப்பு அவனுக்கும் உண்டு என்று. யாழி பதில் அனுப்பிவிட்டு மணி பார்த்துவிட்டு அவனுக்கு என்று இறால் மசாலா சமைக்க சொல்லி பிரபாவிடம் கேட்க அவரோ அவளுக்கு அதை எப்படி செய்வது என்று சொல்லிக் கொடுத்தார். யாழி சமையல் முடித்திருக்க வாசலில் காரின் ஒலி கேட்க வெளியே வந்தாள். வந்தது என்னவோ அவளின் அப்பா. சிரிக்கவும் முடியவில்லை, முகத்தில் ஏமாற்றத்தை மறைக்கவும் முடியவில்லை. சாப்பிட்டு உடைகளை எடுத்து வைத்து விட்டாள். 3:00 இருந்தது. யாழி அலைபேசி எடுத்து அவன் எண்ணுக்கு அழைக்க அது ஸ்விட்ச் ஆஃப். யாழி கண்கள் நீர் கோர்த்து கொண்டது. எழுந்து ஹால் வந்தவள், அப்பா எனக்கு அவரை இப்போவே பார்க்கணும்,
இன்னும் தூங்குறார் போல. என்னை கொண்டு போய் வீட்டில் விடுங்க. யாலி சொல்ல, சரிடா போகலாம், ரெண்டு நிமிஷத்தில் வரேன். சுசி சொல்லி செல்ல. யாலி அவளின் பைகளை அள்ளி கொண்டு வர கவியும் சிவனேசனும் வந்திருந்தனர். சுசியும் பிரபாவும் வரவேற்க யாலி கவியின் கைப்பிடித்து கொண்டாள். அவர் வரலையாத்த? யாலி கூற, அருள் வந்ததே மதியம் 12:30 ரொம்ப வேலை போல. வந்ததும் உன்னை கூப்பிட வரணும், எழுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு தான் தூங்கினான். எழுப்பி விட்டோம், அவனால் எழுந்திருக்கவே முடியல. நல்ல தூக்கம், அதான் தூங்கட்டோம்னு விட்டு வந்தேன். நம்ம போகலாமா யாலி? நாங்கள் கூப்பிட்டு போகலாம் தானே சம்மந்தி? சிவனேசன் விளக்கம் சொல்லிய பின் அனுமதி கேட்க, இது என்ன கேள்வி? நாங்களும் அங்கே தான் கிளம்பிட்டு இருந்தோம், நீங்களும் சரியாக வந்துட்டீங்க. வாங்க நானும் வரேன், ஒன்றா போவோம். சுசி கூற, ஒரு நிமிஷம் அம்மா வரேன், அவருக்கு இறால் மசாலா செய்தேன், அதை எடுத்துகிட்டு வரேன். யாலி உள்ளே செல்ல நால்வரும் ஒருவர் முகம் ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். அவள் எடுத்து வந்த பின் சுசியின் காரில் அனைவரும் அமர சிவனேசன் அவர் வந்த கால் டாக்ஸியை கட் செய்துவிட்டு வந்தார். அதியின் இல்லம் வந்து அப்பாவிற்கு விடை கொடுத்து விட்டு யாலி அறைக்கு வர அதி வாயில் நீர் வர மெய் மறந்து உறங்கி கொண்டிருந்தான். அவன் கன்னத்தில் முத்தம் தந்து வாய் துடைத்து விட்டவள் அவன் அருகில் படுத்து அணைத்து கொண்டு சற்று நேரத்தில் உறங்கியிருந்தாள். 5:50 அவனின் அலாரம் 5 ஒருமுறை என்று அலற அதியனின் திருப்பள்ளி எழுச்சி 6 நடந்திருந்தது. எழுந்தவன் அருகில் உறங்கும் மனைவியை பார்த்துவிட்டு அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தான். யாலி தூக்கத்தில் இருந்து விழித்து அவன் முகம் பார்க்க, ரொம்ப வேலை, பயங்கர தலைவலி. அம்மா எழுப்பியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன், டயர்ட், அதான் நல்லா தூங்கிட்டேன். நீயே வந்தியா, மாமா வந்தாரா? சாரி சாலி. அதி விளக்கம் கொடுக்க யாலி இல்லம் வந்து சேர்ந்த கதையை சொல்ல அதிமுகத்தில் நிம்மதி. நானே சமைச்சு உங்களுக்காக காத்திருந்தேன் தெரியுமா? விடுங்க, இன்னும் தலைவலி இருக்கா? இருக்கு, பசிக்குது. நீ எழுந்து போய் சாப்பாடு எடுத்து வை, நான் குளிச்சுட்டு வரேன். யாலி முகம் கழுவி விட்டு சாப்பாடு எடுத்து வைக்க சென்றாள். அதி வர அவனுக்கு உணவு பரிமாறி அவன் உண்டதும் அவன் வேலைக்கு கிளம்ப உதவி செய்தாள். நேத்து உன்னை மிஸ் பண்ணேன் சாலி, மெசேஜ் பார்த்தியா? அதி கேட்க, அப்போ என் பதிலை பார்க்கல இன்னும். சரி, பார்த்து பதில் சொல்லுங்க. யாலி சொல்ல, சரி பண்ணுறேன், நல்லா சாப்பிட்டு தூங்கு. நாளைக்கு ஆஃபீஸ் போகணும் இல்லை? ஆமாம் போகணும், ஆனால் போக விருப்பமே தான் இல்லை. யாலி கூற, நல்லா இருக்கேன். ஓய், உன் சம்பளம் தான் நம்ம ஃப்யூச்சர் சேவிங், கொஞ்ச நாள் தான், என் பொண்ணும் வயிற்றில் வந்த அப்புறம் நீ ஃப்ரீயாக இரு. அதி கூற, என் அப்பா சேர்த்த சொத்தெல்லாம் எனக்கும் என் பிள்ளைக்கும் புருஷனுக்கும் தான், இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சேமிப்பு வேணும்? யாலி கேட்க, அது என் மாமனார் தர காசு, அவரோட பொண்ணுக்கும் பேர பிள்ளைக்கும் தாராளமாக கொடுக்கட்டும். நான் கேட்குறது என் பொண்டாட்டிக்கிட்ட, என்னோட சேர்ந்து உன் பங்கு உதவியை செய்ய சொல்லி கேட்குறேன், புரியுதா? என்ன சொன்னாலும் சரியாக என் வாயடைக்க ஒரு வசனம் வச்சுருக்கீங்க. அதி சிரித்துவிட்டு அவள் வாயை அவன் வாய் வைத்து அடைத்திருந்தான். விலகி கன்னத்திலும் ஒரு முத்தம் தந்துவிட்டு விடை பெற வாசலில் கேப் வந்து நின்றது. அதி கையசைக்க யாலி முகத்தில் ஏக்கமும் இதழில் புன்னகையும் இருந்தது. அதன் பின் வந்த ஒரு வாரம் அதியை வேலை என்று படுத்தி எடுத்திருந்தனர். அவன் வேலையெல்லாம் முடித்திருக்க அடுத்த நாள் விடுமுறை வாங்கி கொண்டு காலை 8:00 வீட்டுக்கு வந்திருந்தான். யாலி முகத்தில் சந்தோஷம், அவனை கட்டி கொண்டு கொண்டாடியிருந்தாள். வேலைக்கு போகவில்லை என்றவளை மாலை பர்மிஷன் போட்டுவிட்டு சீக்கிரம் வர சொன்னான். நிறைய பேச இருந்தது. அப்புறம் சொல்கிறேன் என்ற குறுஞ்செய்தி கதைகளே நிறைய இருக்க மாலை யாலி வந்ததும் அவளை கட்டி கொண்டு கதை பேச ஆரம்பித்திருந்தான். யாலி சொன்ன விஷயம் எல்லாம் கேட்டு அதி கண்கள் விரிய அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவளோ முகம் சுருக்கி அதை பற்றியே பேசி கொண்டிருந்தாள். 14 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.